ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களும் சரி, நமக்கு துரோகம் செய்யும்போது நம்ம கூட இருக்கிறவங்க அது செஞ்சால் ஏதாவது ஒரு நாளில் அது நமக்கு தெரிய வரும். ஆனால் நமக்கு ரொம்ப நெருக்கமான அது நண்பனோ இல்லை வேற யாராவது அந்த துரோகத்தை செய்யும்போது நமக்கு அது தெரிய வராது. அப்படி நம்மளுடைய நண்பர்களோ இல்லை வேற யாராவதோ ரொம்ப நெருக்கமானவங்க நமக்கு உண்மையாக தான் இருக்காங்களான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல் விஷயம், நீங்கள் தனிமையில் இருக்கும்போதும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படும் போதும் உங்கள் கூட அவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்க உண்மையான நண்பர்கள். அப்படி இல்லாமல் அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்கள் கூட இருந்துட்டு உங்களை அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டு ஒரு பயன்பாட்டுக்கு மட்டும் வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க போலியான நண்பர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய தேவை இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. இரண்டாவது, அவங்க உங்களை எப்பவுமே கிண்டல் செஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நுட்பமான கிண்டல். அது எப்படின்னா, உங்களை எந்த விதத்திலையும் மதிக்காம, எந்த விதத்திலையும் நீங்க சொல்றதை ஏத்துக்காம, நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆப்போசிட்டா ஒரு முரண்பாடா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பண்றதை எதுவையும் அவங்களால ஏத்துக்கவும் முடியாது, நீங்க சொல்றதை எதையும் அவங்களால கேட்கவும் முடியாது. அந்த ஒரு நிலைமையிலதான் உங்க கூட அவங்க பழகுவாங்க. அவங்க போலியான நண்பர்கள். உங்களை பாராட்டும் போது கூட பொய்யான ஒரு வன்மத்தோட தான் அவங்க பாராட்டுவாங்க. கேலி கிண்டல் செய்யறதெல்லாம் நண்பர்கள்கிட்ட சகஜமான ஒண்ணுதான். ஆனா எந்த நேரத்திலையும் கேலி கிண்டல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா அதற்கு உளவியல் காரணமா நிறைய அர்த்தங்களும் உண்டு. நாம அவங்களுடைய நல்லதுக்கு சொல்ல போற ஆலோசனையை கூட அவங்க சுத்தமாவே ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது நம்மள ஒரு நண்பனா அவங்க மதிக்கவும் மாட்டாங்க. நாம என்ன சொல்றோமோ அதுக்கு நேர்மாறா மட்டும்தான் அவங்க செய்வாங்க. சாதாரணமா பர்சனல் லைஃப நண்பர்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க எந்த விதத்திலையும் ஷேர் பண்ணாம, எந்த விதத்திலையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லாம அவங்களா உங்களுடைய பர்சனல் லைஃப தெரிஞ்சிக்க ஆசைப்படுவாங்க. அதாவது நீங்க எந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப், அது அவங்களாவே அதிகமா ஆர்வமா தெரிஞ்சிக்க இருப்பாங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அவங்க என்ன செஞ்சாலும், என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அவங்க மன்னிப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க பண்ணக்கூடிய எதுக்குமே அவங்க வருத்தமே தெரிவிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் பொய்யானவர்கள்ன்றத சந்தேகம் இல்லாம சொல்லலாம். உண்மையான நண்பர்கள் யாரா இருந்தாலும் உங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல ஒரு மென்மையான குணத்தையும் வச்சு உங்களை இழிவுபடுத்த மாட்டாங்க. ஆனா பொய்யா ஒரு நண்பன் அதை மட்டுமே குறிக்கோளா வச்சு உங்களை இழிவுபடுத்துவான். நீங்க கஷ்டப்படும் போதும் கஷ்ட காலத்துல இருக்கும் போதும் உங்களுடைய நண்பர்கள் பொய்யாக இருந்தா அவங்க கண்டிப்பா உங்களுடைய கண்ணுல கூட மாட்ட மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு அவங்க கஷ்டப்படும் நேரத்துல அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க பலமாவும் இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க நினைக்கிற ஒரு குறிக்கோள் இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணுல வெற்றி அடையணும்னா உங்களுடைய நண்பர்கள் உங்க கூட இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா அந்த பொய்யான நண்பர்கள் அந்த நேரத்துல உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. உங்களை எந்த விதத்திலையும் பலப்படுத்த நினைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஆலோசனையும் நல்ல ஒரு நண்பனாகவும் இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத கேலி சிரிப்பு. நீங்க எது பண்ணாலும் உங்களை பத்தி அவங்க கேலி சிரிப்பா தான் சிரிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நல்லதே பண்ணாலும் சரி, அவங்க கேலி சிரிப்பா தான் சிரிப்பாங்க. உண்மையான ஒரு நண்பன் நீங்க கஷ்டப்படும் போதும் சரி, சந்தோஷப்படும் போதும் சரி, உங்களுடைய முகத்தை வச்சே அவன் கண்டுபிடிச்சிருவான். உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் அவன் கூட இருக்கிறான்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவன் எப்பொழுதுமே உங்க கூட தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃபுக்கு அவன் நம்பிக்கைத்தன்மை அதிகமாவே கொடுப்பான். நீங்க எந்தெந்த நேரத்துல கீழே விழற மாதிரி இருப்பீங்களோ அப்பதான் உங்களுக்கு அவன் பக்கம் பலமா இருப்பான். எந்த விதத்திலயும் உங்களை விட்டு கொடுக்காம, உங்களுக்கு எந்த நேரத்திலயும் துரோகம் செய்யாம உங்களை அந்த அளவுக்கு உங்க நண்பன் பார்த்துப்பான். இவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். மற்றபடி கேலி சிரிப்பு சிரிச்சுட்டு உங்களை எந்த நேரமும் உங்களை பத்தி மதிக்காம, நீங்க எந்த நல்லது பண்ணாலும் உங்க அவங்கள பார்த்து கேலி சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு இருந்தா அவங்க பொய்யானவங்க. எந்த நேரத்திலையும் உங்களுடைய லைஃப்ல அவங்க கை கொடுக்க மாட்டாங்க.